ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் வந்து என்னுடைய ரீசன்ட் ட்ரிப் டு வீரம்நல்லூர் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் வந்து மித்ரனுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை அண்ட் காது குத்து அடிக்கிறதுக்காக வேண்டி போயிட்டுருக்கோம். ஸோ வீரம்நல்லூர் வந்து எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலியிலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் உள்ள ஒரு சின்ன கிராமம் அது. ஸோ அங்கே தான் என் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்த ஊர். என்னுடைய மாமியாரும் மாமனாரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் போய் அவனுக்கு மொட்டை அடிக்க போட போகிறோம். ஸோ இது வந்து மித்ரனோட செகண்ட் ட்ரெயின் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி போது அவன் ரொம்ப குட்டியாக இருந்தான். ஸோ இது வந்து செகண்ட் ஜேர்னி. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீம்டு ட்ரெயின் இது. ஸோ கிளாஸ்லாம் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. மித்ரன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான் ட்ரெயின் ரைடர். ஸோ ட்ரெயினில் அவன் பயங்கர வாழ்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தான், குதிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு அங்கே விளையாடுறதுக்கு இடம் வேற இல்லை. ஸோ பயங்கரமாக கண்ட்ரோலே பண்ண முடியல அவன். ஸோ மார்னிங் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து திருநெல்வேலி ரீச் ஆக போகிறோம். ஸோ அங்கே இறங்கிட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அங்கேருந்து வியூ இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சன்ரைஸும் அந்த க்ரீன் ஃபீல்ட்ஸும் பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து வீரம்நல்லூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ அங்கே நாங்கள் வடை வாங்கிறதுக்காக நிறுத்தியிருந்தோம் வண்டியை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பழைய காலத்து வீடு தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பேக்வேர்டில் இருக்குது ஆக்சுவலாக வீரம்நல்லூர். இன்னும் நிறைய பில்டிங்ஸ் புதுசாக எதுவும் இல்லை. வீரம்நல்லூர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ இல்லை தியேட்டரோ இல்லை ஷாப்பிங் பிளேசஸ்னு எதுவுமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு பழைய கிராமம் மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு பிளேஸு. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கோம். ஸோ ரீச் ஆன உடனே எங்கள் அத்தை வந்து ஹாட்டாக இட்லி தக்காளி சட்னி எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அண்ட் ரசவடை பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊரோட ஃபேமஸ். ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மித்ரனுக்கு வந்து கேர்ள் ட்ரெஸ் போட்டு குடுமியெல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால நான் வந்து அவனுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இது. ஸோ அவ்வளோதான். நான் வந்து அடுத்த நாள் என்ன பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.